வெரி குட் ரெஸ்பான்ஸ். இந்த வேற ஒரு தியேட்டர் லவ்ஸ் மார்னிங் ஷோ வந்து யூடியூப்ல ரிவ்யூ வந்துருச்சு. எவ்ரி ஒன் ஹாஸ் அ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஒரு ஒன்னு கூட நெகட்டிவ் இல்லை, இல்லை இது மாதிரி பண்ணணும் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபியூச்சர்ல அவங்க பண்ணணும் அது மாதிரி எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாரும் ஹாப்பி. அதாவது இந்த மாதிரி ஒரு மூவி ரொம்ப நாள் கழிச்சு வருது, ஜாதி பத்தி கேஸ்ட் பத்தி ரொம்ப நாள் கழிச்சு வருது. ஸோ வி ஆல் இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ட்ரூ விஷயத்த, அது என்ன நடக்குது அப்படி சொல்லியிருக்கீங்க, இது மாதிரி ஜாதி பார்க்க கூடாது அது மாதிரி ஃபுல்லாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ். எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் லைக்ஸ் த கிளைமேக்ஸ். அண்ட் ஆக்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் வந்து ரியல், இது வந்து லைவ் மூவி இல்லை, அதனால லைவாக இருக்கு. யாரும் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணலை, கம்மியாக பண்ணல, எல்லாரும் அவங்கவுங்க வேலை நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் நல்லா போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் ஃபாரின்ல இருந்து வந்து தமிழ் எடுத்துருக்கீங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ நீங்கள் ஃபாரின்லேயே எடுத்துருக்கலாமே, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸும் அங்கேயே இருக்குல்ல. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ன்றது அங்கே ஃபுல்லாக வெளிநாட்டுகளில் இருக்குது, அதை எடுக்காமல் இங்கே வந்து திடீர்னு தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் இங்கே பிறந்ததுனால தான் இதை எடுக்கணும் வேண்டிய? நான் வந்து இங்கே பார்க்கலையே, நான் ஐம் ஜஸ்ட் பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் யூஎஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ. இங்கே நான் வந்து மெயினாக யூஎஸ்ஸில் தானே நீங்கள் சொன்ன மாதிரி ரேசிசம், அங்கே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. பட் அது வந்து யூஎஸ்லலாம் வந்து ஜஸ்ட் இந்தியாவில் தான் வந்து யூ ஹாவ் டு கேஸ்ட் கிடையாது, அங்கே ஜஸ்ட் லைக் ஸ்கின் பேஸ்டு தான் இது. அது இட்ஸ் நாட் அ பிக் டீல். அது வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் கொஞ்சம் ஒரு 10% நடக்கும். இங்கே வந்து கேஸ்ட் தான் 90%. ஸோ அங்கே கேஸ்ட் கிடையாது. ஸோ அந்த கேஸ்ட் பேஸ்டு எல்லாமே கேஸ்ட் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸ்கூலு ஸ்கூலுக்கு நீங்கள் கேஸ்ட்டு கொடுத்தணும், அப்புறம் பாலிடிக்ஸ் எல்லாத்துமே கேஸ்ட் தான். ஸோ அதனால தான் வந்து இந்த மூவி கேஸ்ட் பேஸ்ட் வந்து இங்கே தான் எடுக்க முடியும், யூஎஸ் எடுக்க முடியாதுல்ல. இந்த மூவி எடுக்கிற காரணம் வந்து எனக்கு இந்த மூவி இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐ சாய் ரியல் திங் இன் வைரல் வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே. ஒரு இல்லை இல்லை என்னென்னா என் ப்ரெக்னென்ட் விமன் லைக் அவங்க முன்னாடி அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க பொண்ணோட அப்பாவே ஹிக்கில். அதுதான் உடுமலை சம்பவம். ஸோ அது இஷ்யூ தானே, மார்க்கெட் போயிட்டு வரும்போது அவங்கள கொலை பண்ணுறாங்க கூலிப்பட வச்சு. அது பட் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் நோ நாட் மார்க்கெட், இட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் மேபி ஆந்திரப்பிரதேஷ் ஆந்திரப்பிரதேஷ் ஆர் சம்வேர் ஐ டோன் நோ, பட் சம்வேர் இட்ஸ் ஹேப்பன். ஸோ அது வந்து எனக்கு ஐ சா இட் இன் இட் ஆக்சுவலி ஐ காட் டிப்ரெஸ்ட் அண்ட் இம்பேக்ட் பண்ணிச்சு கொஞ்சம், ஏன்னா இப்படிலாம் கூட பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ வென் ஆஃப்டர் 2 இயர்ஸ் லேட்டர் இவர் ஸ்டோரி சொன்னோன்னே 2-3 ஸ்டோரி சொன்னார். அது இந்த ஸ்டோரி வந்து ஐ பிக் திஸ் ஒன் பிகாஸ் நான் ஆல்ரெடி எனக்கு மைண்டில் இருக்கு, எனக்கு அது சொன்னனால ஐ டூ திஸ் ஒன் அப்படின்னா. அப்புறம் நான் கேட்டேன், கேஸ்ட் நிறையா வரனால சென்சிட்டிவாக இருக்கும்ல, அப்போது நீங்கள் நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும், கிரவுண்ட் ஒர்க்கு இல்லைன்னா நம்மளுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் ரிலீஸ் பண்ண முடியாமல் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, எஸ் டைரக்டர் சட் மீ, நான் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணுவேன், யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன், யாரையும் வந்து இவங்க நல்லது அவங்க நல்லது காமிக்க மாட்டேன், காம்ப்ரமைஸ் பண்ணி தான் காமிப்பேன், உங்களுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் இப்போ காதல் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த படத்தில் இன்னொரு சீன் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஐயர் வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது ஆட்டோ டிரைவர் உள்ளே வர மாட்டார், நீங்கள் சாப்பிடாம இருந்து வந்துருங்க, மோஸ்ட்லி இங்கே வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதே போல் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் வந்து கோயில் உள்ளே அனுமதி கிட்டே. ஆமாம், இப்போ நடந்துச்சு ஒன்று சீன் இப்போ ரீசெண்டாக. இந்த மாதிரி மூவிஸ் வந்தாதான் மாறும். இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தங்க வந்து மூவிஸ் போல்டா எடுக்கணும், எடுத்து ரிஸ்க் எடுத்து யாரும் பயப்படாம இந்த மாதிரி. இதுக்கப்புறம் இந்த மூவி ரிவ்யூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு மேபி எனக்கு இஷ்யூஸ் வரலாம், இந்த எதுலையாவது இஷ்யூஸ்க்கு வரலாம், அப்படி வந்தோன்னா ஃபேஸ் பண்ணணும். ஸோ போல்டா எடுத்தோம்னா இந்த மாதிரி மூவிஸ் வர வரதான் சேஞ்ச் ஆகும். அப்புறம் ரியலா மனுஷங்க இந்த மூவிஸை பார்த்ததுக்கு அப்புறம் தென் த பீப்புள் பப்ளிக் வில் ரியலைஸ் ஓகே த ஒன் தட் நாட் பிலாங் டு அவர் கண்ட்ரி, யூ வெளிநாட்டிலேருந்து வந்து பண்ணுறாங்க, நம்ம நம்ம நம்மளும் சேஞ்ச் ஆகணும்னு அவங்க நினைப்பாங்க. அது கொஞ்சம் பேக்ரவுண்ட் இஷ்யூ இருக்கு, அது வந்து அந்த இஷ்யூஸ்னால தான் அவர் வரதில்ல இதுலயுமே. சோ அதுதான், அது பெரிய வேதா வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் மூவி ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆமா, நெக்ஸ்ட் பண்ணுவேன், நான் நெக்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ஆக்ட் பண்ணுவேன். யா, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.